வணக்கம் நண்பர்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் த ஆல் நியூ டாடா நெக்ஸான், அதாவது காம்பாக்ட் எஸ்யூவிஸோட கிங்னே சொல்லலாம். டாடா இங்கே டிசைன் லாங்குவேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் மட்டும் கிடையாது, இன்டீரியர்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன், 6 ஏர்பேக்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் வாரி வழங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் 1 பை 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள், இந்த ஆல் நியூ டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லையும் வருது, டீசல்லையும் வருது, மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ், மொத்தம் 4 மாடல் இருக்குங்க. இது வந்து ஃபியர்லெஸ் மாடல், இதில் மட்டும்தான் இந்த பர்பிள் கலரும் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்திருக்குங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபியர்லெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் இருக்குது. ஃபியர்லெஸ் எஸ், ஃபியர்லெஸ் ப்ளஸ், ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ்ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் மாடல் மட்டும்தான். இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,49,990 வருதுங்க. மற்ற மாடல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். வண்டியோட இன்ஜின் போர்ஷனை பற்றி கடைசியாக பார்க்கலாம். இப்போ வண்டியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கல்காரி ஒயிட், டைட்டோனா கிரே, ஃப்ளேம் ரெட், பியூர் கிரே, கிரியேட்டிவ் ஓஷன், பிரிஸ்டைன் ஒயிட், பர்பிள், இது டாப் மாடலில் மட்டும்தான். வண்டியோட சாவியை பொறுத்த வரைக்கும் பழைய மாடலில் இருந்தது தான் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங் இருக்குது, லாக் அன்லாக் பட்டன், பூட் ஓப்பனிங் அண்ட் லைட்ஸ்க்கான நம்ம சுவிச்சஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீலெஸ் என்ட்ரியும் வந்திருக்குங்க இந்த மாடலில். டாட்டாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, சேஃப்டி தாங்க. பில் குவாலிட்டி தார் மாதிரி இருக்கும். பழைய மாடல் 5 ஸ்டார் வாங்கியிருந்தது குளோபல் என்கப்பில். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஏபிஎஸ், சிபிடி, ஐஓசோஃபிக்ஸ், இல் ஹோல் கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம்னு சேஃப்டியில் வாரி வழங்கியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான சென்சார் அங்கே வந்திருக்கு. 2 வைப்பர் பிளேட்ஸ் இருக்குது. மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆயிரும். வைப்பர் ப்ளஸ் வாஷரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் போனட்டில் வந்து லைட்டாக ஒரு கர்வியான எட்ஜஸ் எல்லாமே ஆரோடமிக்கலாம் மாறி இருக்கு. அண்ட் லைட் ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. டிஆர்எல்ஸ்லேயே அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ஷன் டீட்டெயிலாக சூப்பராக இருந்துச்சு. டேர்ன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் டைப்பில் ஒரு லக்ஸுரி காரில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டிசைன் லாங்குவேஜ் வந்திருக்கு. அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட் கிரில் வந்திருக்கு. அங்கே சென்டரில் ஒரு டாடா லோகோவும் குரோம் எண்டிங்கும் நல்லாவே முடிச்சிருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்பர் போர்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் போட வருது, பை ஃபங்க்ஷனல் ஃபுல் எல்இடி ஹெட்லாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பரில் கொண்டு வந்துட்டாங்க டிசைன். கர்வியான எட்ஜஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாக் அவுட் டிசைனும் பம்பரில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்டு பார்க்கிங் சென்சார், ஒரு கேமராவும் வந்திருக்கு இந்த வண்டியில். ஏன்னா 360 டிகிரி கேமரா இப்போவும் கொண்டு வந்திருக்காங்க. பம்பரோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் லைட் வந்திருக்கு. சின்ன சின்ன கிரில் டிசைனும் நல்லா மாறி இருக்குங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 208 mm இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி போல் ஆஃப் ரோடிங்கும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். வண்டி வந்து கீழே அடி வாங்க வாய்ப்பே கிடையாது. சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஓவரியம்ஸ் எல்லாமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங், இது டியூல் டோன் கலர்னால பிளாக்ல வந்திருக்கு. டேர்ன் இண்டிகேட்டர் எல்இடி செட்டப்பில் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் ஆப்ஷன் வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமராவும் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா சுற்றி இருக்கும். டிஸ்பிளேவும் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஏ பில்லர் பிளாக் அவுட்ஸ், ஏன்னா அது ஃபுல்லாமே பிளாக் தான். பி பில்லரும் பிளாக் அவுட். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஒரு சில்வர் கலரில் வந்திருக்கு. அண்ட் இங்கே டோரோட பீடிங் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூப் டிசைனில் இருக்குது. ஆல்ரெடி கூப் டிசைன் தான் அது. இந்த இடத்துல வந்து பக்காவாக வந்து முடிச்சிருக்காங்க டிசைன் லாங்குவேஜ். பேக்கில் டேங்க் ஒரு 44 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது குறைக்கல. காரோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 215/60, 16-inch டியூப்லெஸ் ஸ்டே கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வித் ஏரோ இன்சர்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வருது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் வருது. மெக்பர்சன் ஸ்டட் வித் கால் ஸ்ப்ரிங்கை கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சே வந்திருக்கு. வண்டியோட சேஃப்டி, அதாவது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆச்சஸ் கிளாடிங் வந்து ஒரு மேட் பிளாக்ல வந்திருக்கு. பாடி ஃபுல்லாமே வந்து கிளாடிங் கொடுத்துருக்கு. சேஃப்டி தான் அடி வாங்கினாலும் உங்களுக்கு சேஃப்டி பாடி. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற கிளாடிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கும். இப்போ பிளைனாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்திருக்குங்க. டயர் சைஸ்லாமே சேம் தான், பட் சஸ்பென்ஷன் வந்து செமி இண்டிபெண்டன்ட் டைப்பில் வந்திருக்கு. ஸ்டெபிலைசர் பவரும் கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சரும் உள்ளே வந்திருக்கு. ஃபினிஷிங் வந்து நல்லாவே முடிச்சிருக்காங்க. அண்ட் பேக்கில் 15 லேக்ஸ் காஸ்க்கான ஸ்டிக்கரிங் வந்து இப்போ எல்லா வண்டியிலையும் வருது. டாட்டாவில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த எக்ஸ்பேக்டர் டிசைன். அதாவது ஏற்கனவே இந்த ஸ்டாப் லேம்ப், இந்த சீக்வன்ஷியல் டேர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே சேர்ந்து பக்காவாக இருக்குது டிசைன். ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே போல் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் உள்ள இன்சர்ட்டில் ஃபுல்லாக ஒரு கனெக்டிங் டைப்பில் வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைன் போல் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த பேக் லைட் வந்து டெயில் லைட் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. லுக் வைஸ் வந்து ஷார்ப்பான எஜஸோட ஒரு கூப்பே டிசைனில் சூப்பராக இருக்குது. பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்ஃபின் ஆண்டனா இருக்குது.
எஸ் அதுவும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் வைப்பர் பிளேடு காணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மறைச்சிருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ரோவர் லேண்ட் ரோவர் மாதிரி டிசைன் லக்ஸுரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பைப்பர் பிளேட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அட்டென்ஷன் டீட்டெயிலில் டைகர் டிசைன் வந்திருக்கு. நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ இது வந்து பர்சனலாக பிடிச்சிருந்து, ஏன்னா வந்து நம்ம இந்தியன் நேஷ்னல் அனிமலை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க டாட்டா. இங்கே இது போல் சின்ன சின்ன அட்டென்ஷன் டீட்டெயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக் பம்பர்ஸும் ஃப்ரண்ட்டில் மாதிரி ஒரு கர்வியான எட்ஜஸ் இருக்குது. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்டர்ஸோட கண்டினியூஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் பம்பரில் இந்த லைன்ஸ் வந்து அப்படியே வருது. பேக்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. ஸ்கிட் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி சில்வர் கலரில் அழகாக வந்திருக்கு. ஸ்டாப் லாம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸை வந்து ஒயிட் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட பூட் அதை கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸானோட பிராண்டிங் ஒரு குரோம் இன்சர்ட்டில் வந்திருக்கு. அதுக்கும் மேலே டாடா லோகோ. டாடா லோகோ கீழே பார்த்தீங்கன்னா கேமரா வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு கன்சோலில் கேமராவும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பூட் ஓப்பன் பண்ணலாம். பூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மேலே ஃபுல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணல, நல்லா ஹெவியான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு பார்ஷல் ட்ரேவும் வந்துருது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பூட் இருக்குது. 60-40 ஸ்பிளிட் அப் சீட்டும் இருக்குது. அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அந்த பூட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக் ரெண்டு ஹூக் கொடுத்துருக்காங்க. 3 kg 3 kg சும்மா ஒரு 6 kg வந்து இங்கே வெயிட் தூக்கிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே 3 kg மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு ஹூக் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 12 kg இருக்குது. அந்த 12 watts பவர் சாக்கெட்டும் வந்துருக்கு. ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 382 liters இருக்குது. ஒரு 5 பேருக்கு தேவையான திங்ஸ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஹார்டான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. பூத் ஸ்பேஸ் நல்ல பெருசாகவே இருக்குது. அண்ட் வண்டியோட ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் 16-inch ஸ்டீல் வந்திருக்கு. பட் டயர் சைஸ் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. 195/60 வந்திருக்கு. பட் 16-inch கொடுத்துருக்காங்க. பட் டியூப்லெஸ் ஸ்டீல் வீல் வந்து அலாய் வீல்ஸ் கிடையாதுங்க. ஸோ இதான் வண்டியோட பூத் ஸ்பேஸ். அண்ட் வண்டியோட இப்போது இன்டீரியர்ஸ் போகலாம். டிரைவர் சைட்லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இங்கே கீ போடுற மாதிரி ப்ரொவிஷனும் ரிக்வஸ்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓஎம் அட்ஜஸ்டபிள் எல்லாமே பழைய மாதிரி டிசைன்லாம் அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இங்கே டெக்ஸ்டர் டிசைனும் பார்த்தீங்கன்னா பழைய டோர்ஸில் எப்படி இருந்ததோ அதே போல் டிசைன் இங்கே வந்திருக்கு. ஒரு ஹார்டான பிளாக் பிளாஸ்டிக்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி பர்பிள் கலரில் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பேனா பிளாக் இன்சர்ட், பழைய டிசைன், 4 பவர் டிஸ்கான ஸ்விட்சஸ், லாக்கிங்ஸ் எல்லாமே குரோமில் வந்திருக்கு. ட்வீட்டர், நீங்கள் ஒரு அம்ப்ரல்லா வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கரும் இங்கே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிசைனும் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி லைட்டும் வந்திருக்கு. இந்த கிளாடிங் சொன்னாலே எஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா பாடிக்கு அப்புறமும் வந்திருக்கு. எங்கேயாவது உரசினா கூட இங்கே தான் உங்களுக்கு அடி வாங்க, பாடி அடி வாங்காது. வரோட இன்ஜின் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, சேசஸ் நம்பர்லாம். அண்ட் டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுற டீட்டெயில்ஸும் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க எல்லோ கலரில். இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டோட வருது. இது மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ரிக்ளைனுக்கான லிவரும் அங்கே வந்திருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூல் டோன் கலரில் பிளாக் அண்ட் பர்பிள் கலரில் வந்திருக்கு. இது ஃபேப்ரிக் சீட்டு தான். அண்ட் ரெண்டு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்திருக்கு. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வந்து டிசைன்லாம் வச்சு கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டச் அண்ட் ஃபீலு நல்லா ஒரு கர்வியாக இருக்கிறதுனால உட்காரும் போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த வண்டியில் சேஃப்டிக்கு மொத்தம் 6 ஏர் பேக் சொன்னோம் இல்லையா, எஸ் இங்கே வந்து 6 பேக் இருக்குது. ஸோ அதையும் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ஓப்பனிங்கான லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபியூல் லிட்டு. அண்ட் இது மேனுவல் வெர்ஷனால் ஒரு டெட் பெடல் 3 livers வந்திருக்கு. ஃப்ரண்ட் போட் ஓப்பன் பண்ணதுக்கான லிவர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வண்டியில் பழைய மாதிரி டேஷ்போர்டில் இங்கே வந்து அந்த கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. லெதர் இன்சர்ட் பர்பிள் கலர் இங்கே வந்திருக்கு. ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அண்ட் இங்கேயும் குரோம் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் இங்கே சின்ன சின்ன டிசைன் வந்திருக்கு. மேலே ஒரு சில்வர் லைன் வந்திருக்கு. அதுக்கும் மேலே டோர்ஸில் இந்த மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டோட டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இதே போல் ஒரு கன்சல் வந்திருக்கு. மெயினான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் தான். அதுவும் உள்ளே போய் உட்காந்து கம்ஃபர்டபிள் இருக்குது பார்க்கலாம். ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-spoke வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் வருது. இங்கே வந்து அந்த பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி பர்பிள் வந்திருக்கு. ஒரு லெதர் ஃபினிஷிங், ஒரு டீ கட், ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் டாடா வண்டியிலேயே இதான் நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. கைப்பிடிக்கிறதுக்கான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்ஜிங் இருக்குது. லெதர் ஸ்டிச்சஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. டாடா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் வருது. அதாவது நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் உள்ள லைட் வந்து க்ளோ ஆகும். ஒரு பியானோ பிளாக்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரேஞ்ச் ரோவரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ், அதாவது ஆக்சுவலாக வந்து
ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லைட்லேயே க்ளோ ஆகுது. ரொம்ப புதுசாக ஒரு அனுபவமாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இங்கே ஒரு ஏர் பேக்கும் வந்திருக்குங்க. சேஃப்டிக்காக டேஷ்போர்டில் இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒன்று இருக்குது. அதே போல் சைடில் உங்களுக்கு கர்டன் ஏர் பேக்ஸும் இருக்குது. மொத்தம் 6 ஏர் பேக் கொடுக்குறது பேசிக்லேருந்தே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்டேரிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்க்கான கண்ட்ரோல்ஸும் வந்து வந்திருக்குங்க. வண்டியோட எம்ஐடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்டுலேயே வந்திருக்கு. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு பழைய மாடலுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்திருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் வருது, மேலே வந்து டெம்பரேச்சர், இங்கே வந்து உங்களுக்கு டைம் வந்திருக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நான் பாத்திரம் பாருங்கள் ஈக்கோ ஸ்போர்ட்னு டிரைவிங் மோட்ஸும் மாற்றும் போது அவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும் கீழே. அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம் டிஸ்டன்ஸ், எம்டி, ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே வரும். டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமும் இந்த வண்டியில் வந்திருக்கு. அடுத்தபடியாக வண்டியோட டிரைவர் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வருது. அண்ட் பழைய டிசைன் தான் இதுவும், ஃபேப்ரிக் இன்சர்ட், பர்பிள் கலரில். புதுசாக வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்குது, நல்ல விஷயம். ஹேண்ட் பேக்கோட டிசைனும் பழைய மாதிரி தான். இங்கே உங்களுக்கு ஸ்போர்ட்டியராக அது டிரைவிங் மோட்ஸ் இருக்குது, ஈக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ்னு நம்ம இங்கே மாற்றிக்கலாம். எம்ஐடி ஸ்க்ரீன்லேயும் வரும். இந்த டயலுக்கும் சுற்றியும் க்ரோம் இன்சர்ட் நல்லாவே இருந்துச்சு பார்க்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 6-speed மேனுவல், இதில் 5-speed மேனுவலாக இருக்குது, 6-speed ஆட்டோமேட்டிக், 7-speed டிசிஓலையும் வருது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஸ்ட்ரிச்சஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் சில போர்ட்டும் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 12 hours பவர் சாக்கெட்டும் வந்து உள்ளே வந்துருக்குங்க. ஸோ ரொம்ப அட்டென்ஷன் டீட்டெயில்டாக உள்ளார கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டச் பேனல் வந்திருக்கு. ஃபேன் ஸ்பீட், ஏசியோட கூலிங், இது பட்டன்ஸில் வந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேனலே வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்திருக்கு. அதே போல் இதில் எக்ஸ்ப்ரெஸ் கூலிங் சிஸ்டமும் வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் 1 touch வந்து இதெல்லாம் மாற்ற முடியுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது. ஈவன் அஜார் லைட் சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பேனல்லே வந்து அழகாகவே இருந்துச்சு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 10.2 inch பெருசாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்அப் டிஸ்பிளே வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் வந்திருக்கு. இந்த வண்டியில் ஏர் பியூரிஃபை இருக்கிறதுனால ஏரோட குவாலிட்டி லெவலும் நம்ம இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியில் 4 speaker, 4 tweeter வந்திருக்கு. இதே டாப் மாடல் இன்னும் அடுத்த மாடல் போனீங்கன்னா ஒரு சப் ஃபோரம் வந்திருக்கும், ஜேபிஎல் ஹர்மன்து. அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் ஸ்க்ரீன்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டச் பேனல் இருக்குல்ல, இதிலே வந்து நம்ம வந்து மேனுவலாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதோடைய கனெக்டிவிட்டிக்காக வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் வந்து இந்த வண்டியில் எனபிள்டாக வந்திருக்கு. டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட்டில் 360 degree கேமரா சொன்னோம் இல்லையா, பாருங்கள் ஒருத்தர் நடந்து வந்தார் அந்த சென்சாரம் வந்து அதில் வந்து நமக்கு காட்டுது. வேறு ஏதாவது அப்ஜெக்ட் இருந்தாலும் நமக்கு பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு 3D dimensionல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வண்டி சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க எல்லாமே வந்து பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரியுது. வேரியஸ் ஆங்கிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ டாட்டா இங்கே பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. டேஷ்போர்டோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் சொன்னேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், கீழே ஒரு சில்வர் லைன், அதுக்கும் கீழே வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைன், அதுக்கு கீழே உங்களுக்கு பர்பிள் ஒன்று லெதர் ஸ்டிச்சஸோடு வருது. ஸோ டேஷ்போர்டு வந்து நல்ல ஒரு சேஞ்ச் வந்து சொல்லுவேன். ஏசியோட கன்சோல் சென்டரில் வந்திருக்கு. ஏசி அந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆகும், சில்வர் கலரில் முடிச்சிருக்காங்க. பேசஞ்சர் சைடு வந்து ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. சன்வைசர் கண்ட்ரோல்ஸும் வந்திருக்கு. ஏர் பேக் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சன்ரூஃப் கிடையாது, இதுக்கு அடுத்த மாடல் இருக்கு, அதனால் டம்மி பட்டன்ஸ். மேப்பிங் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே எல்இடி செட்டப்பில் வந்திருக்கு. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காங்க, மிரர் கிடையாது. ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஐஆர்வி மோடு வருது. ஸோ நம்ம வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட் கிளாஸ் மாறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேசஞ்சர் ஏர் பேக் வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்கள் பேசஞ்சர் சைடு இந்த கன்சோல் வந்து ஏற்கனவே இருந்தது தான், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். எஸ் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஹூக்கும் இருக்கும். ஸோ லக்கேஜ் வேணும் நம்ம எடுத்து போகலாம், லாக்கும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அட்டாச்சோட டீட்டெயில். வரோட செகண்ட் ரோக்கு இப்போ மூவ் ஆன் ஆகலாம். செகண்ட் டோரும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் போது உள்ளே வந்து ஒரு பிளாக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ஃப்ரண்டில் பார்த்த மாதிரி பேக்லேயும் வந்து பிளாக் அண்ட் பர்பிள் கலர் டியூல் டோன் ஃபினிஷிங்கில் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா மேட்ச் ஆகுது. ஃபுல்லாமே வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ், குஷனிங் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி. அண்ட் இந்த சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஓசோஃபிக்ஸ் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸை கூட்டு போனாலும் அந்த சீட்டை வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து 60-40 ஸ்பிளிட் அப் சீட்ஸ், ஆல்ரெடி பூட் ஓப்பன் பண்ணி காமிறேன், நம்ம ஈஸியாக வந்து ஃபோல்டும் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஆம்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர்ஸும் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்தால் கையில் வந்து ஆம்ரெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து வந்திருக்கு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் ட்ரே வந்து வந்திருக்கு. எஸ்
ஸோ ஏசியோட கூலிங் வந்து கேபினில் நல்லாவே நிற்கும் இந்த வண்டியில். சேஃப்டிக்காக உங்களுக்கு பேக்லேயும் வந்து எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். நான் இப்போ பேக் ரோவில் உட்காந்துருக்கேன், பாருங்கள் லெக் ரூம் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட்டோ வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனிங் வந்து இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. நான் உட்காந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வண்டியோட ஓவரால் ப்ராக்டிக்கல் ஸ்பேஸ். அண்டு ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ட் இந்த மாடலில் வந்திருக்கு, ரெண்டு வென்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து வந்திருக்கு. சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம ரெண்டு பார்த்தோம், இங்கேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இதெல்லாமே. ஃபோன் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி பார்த்தது தான், டிரைவருக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட இந்த சைடில் வந்து ஏர் பேக் சொன்ன இல்லையா, அங்கே ஏர் பேக் இருக்குது. சீட் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் பிளாக் கலரில் வந்திருக்கு. கை பிடிக்கிறதுக்கான இடம் பேக்கில் கோட் ஊக்கம் வந்திருக்கு, மேலே ஃபுல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்குது. ஓவரால் டேஷ்போர்ட் டிசைன் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இன்ஜின் பானட் மேலே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணலை, ரொம்ப ஹெவியான ஒரு பானட்டாக இருந்துச்சு. பெட்ரோல் 1.2 liter டர்போ சார்ஜர் ரிவோட்ரோனில் வருது, 120 PS பவரும் 170 Nm டார்க்கும் இருக்குது. இது வந்து 6-speed மேனுவலில் வருது. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவல், 6-speed ஆட்டோமேட்டிக், இல்லைனா 7-speed டிசிஎலையும் வந்திருக்குங்க. டீசல் போனீங்கன்னா 1.5 liter டர்போ சார்ஜர் ரிவோட்ரோக் இருக்குது, பவர் 115 PS பவரும் 260 Nm டார்க்கும் இருக்குது. அது 6-speed மேனுவல், 6-speed ஆட்டோமேட்டிக்கில் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக வாங்குறதுனா டீசல் தான் வாங்குவோம், ஏன்னா அதில் வந்து டார்க் லெவல் அதிகமாக இருக்குது. அண்ட் வண்டி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். இதில் நாய்ஸ் லெவல் கேட்காமல் இருக்கிறதுக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் லெவல் வந்து கேபின்லாம் அந்தளவுக்கு வந்து கேட்கல. நண்பர்களே, டாடா மோட்டர்ஸ் காஸ்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் பிபிஎஸ்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வண்டி பற்றின டீட்டெயில் ரிவ்யூ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.